மஷ்ரூமை சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கட் பண்ண மஷ்ரூம் பீசஸையும் இந்த தண்ணியில சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியில இருந்து தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மஷ்ரூமை பிளான்ச் பண்ணிட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சமைக்கும் போது மஷ்ரூம் வந்து சுருங்கி போகாது வாட்டர் கண்டென்ட் மஷ்ரூம் கூடயே தங்கிடுறதுனால மசாலாவோட சேர்த்து சாப்பிடும் ரொம்பவே ஜூஸியாக இருக்கும்